வணக்கம் அன்பு சொந்தங்களே, நீங்க எதிர்பார்த்தது போலவும் நாங்க எதிர்பார்த்தது போலவும் எங்களுடைய முடியாத்தம் குமார் யூடியூப் சேனலுக்கு கடந்த வாரம் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்தது. இதற்காக உங்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி. இது திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை வந்தது, அதனால எங்களால் செலிப்ரேஷன் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு செலிப்ரேஷன் வச்சிருக்கோம். ஸோ சின்னதாக ஒரு கேக்கு வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை பண்ணலாம்னு நாங்கள் நினைச்சோம். கோவிட் காலத்தினால பண்ண முடியல, அதனால வீட்லேயே எளிமையான முறையில் எங்களுடைய டீம் மெம்பர்ஸை வச்சு இந்த கேக் வெட்டுற நிகழ்ச்சியை நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு முக்கிய அறிவிப்பு, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், எங்களுடைய ஃபேமிலி இது மற்றும் ஒரு யூடியூப் சேனலான தங்க மகள் குடியாத்தம் இந்த சேனலையும் நாங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கான அறிவிப்பும் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அந்த ஐடியோட லிங்க்கும் இந்த வீடியோவில் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் காப்பி பண்ணுறோம். மறக்காமல் அந்த ஐடியும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. ஸோ ரொம்ப பேசாமல் கேக் வெட்டுற நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு பிஜிஎம் வந்துடும் வழக்கமா, அந்த பிஜிஎம் இப்போ போடுவாங்க, போட்டு விடுங்கப்பா. அது பார்த்துட்டு கேக் வெட்டுற நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி, கேக் வெட்டலாம். பிஜிஎம்டு பிஜிஎம்டு டான் 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 டான். என்னங்க பிஜிஎம் பாத்தீங்களா? ஸோ வழக்கமா பாக்குற பிஜிஎம் தான். ஸோ வேற வழியில் அது போட்டுதான் ஆகணும். இப்போ பிஜிஎம் முடிஞ்சிருச்சு, அடுத்ததான் கேக் வெட்டுற நிகழ்ச்சியை நம்ம செலிப்ரேஷன் பண்ணலாம். ஓகே, பாப்பாவை வெட்ட சொல்லலாம். ஏன்னா பாப்பா மூலிமா தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரீச் கிடைச்சிது, அதனால பாப்பாவை வெட்ட சொல்லலாம். ஓகேங்களா? ரெடி கோ. இது ஹாப்பி பர்த்டே டூன்லாம் சொல்ல முடியல, என்ன சொல்றதுமோ தெரியல, புதுமையா இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுது அது சொல்லிடுங்க. கிளாப்ஸ் மட்டும் பண்ணிடுவோம். ஓகே, யூடியூப்னு சொல்லிடுறோம் இல்லைன்னா நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர் பண்ண ரசிகர்களுக்கு எங்களுடைய நன்றி. சோ கேக் வெட்டறோம். ஓகே, நீங்களே வெட்டுங்க, குழந்தைங்க வெட்டுங்க. வச்சிருக்கோம். ஸோ இந்த கோவிட் காலத்தில் எங்கேயும் வெளியே போக முடியல. ஸோ இது ஒரு சின்ன பார்ட்டியாவது இருக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் ஃபேமிலியில் மட்டும் நாங்கள் கலந்து பண்ணுறோம். ஸோ இதில் யாராலும் புதுசாக இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ அவங்கள நான் அறிமுகம் பண்ணுறேன். ஸோ என்ன உங்களுக்கு தெரியும், என்னோடய பேர் குமார், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் இருக்கேன். இவங்க என்னோடய மனைவி, நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க பேர் சுகந்தி, என்னுடைய பெரிய பாப்பா. இவங்க பேர் ரம்யா. நிறைய பேர் பசங்களோட பேர் என்னன்னு கேட்குறீங்க, அதனால தான் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிறேன். இவங்க பேர் ரம்யா, இவங்க பேர் மைதிலி, ரெண்டாவது பாப்பா. இவங்க பேர் ரோஷினி, உங்களுக்கே தெரியும். இவங்க வந்து என்னுடைய அம்மா, பார்த்துருப்பீங்க, மாமியார் பிசஸ் மருமகள், அதெல்லாம் இவங்க தான் நிறைய பண்ணுறது. இவங்க பேர் வந்து சுலோச்சனா, என்னுடைய அம்மா. ஸோ இவங்க வந்து என்னோட தங்கச்சி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இப்போ இடையில அவங்க வேலை பிஸினால பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்தாங்க. ஸோ இவங்க என்னுடைய தங்கச்சி, பேர் வந்து யமுனா. இவருடைய கணவர் வந்து இன்னைக்கு டியூட்டியில் இருக்கிறதுனால இங்கே ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. இது அவங்களுடைய பெரிய பொண்ணு, இவங்க பேர் சந்தியா. இவங்க தான் ஒரு காலத்தில் என் கூட டிக்டாக் பண்ணி ஃபேமஸ் ஆக்கி விட்டது இந்த ஐடியா. இன்னைக்கு அவங்க ஓய்வு பெற்றுட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வீடியோ பண்ணுவாங்க.
நிறைய பேர் ரோஷினி நல்லா பண்றா ரோஷினி நல்லா பண்றான்னு சொல்லுவீங்க. ஆனா என்ன கேட்டா சரண்யா தான் நல்லா போனோம். இவங்க பேர் வந்து சரண்யா. ஆரம்பத்துல இவங்க தான் வந்து ஒரு நம்மளுடைய ஐடியா ஒரு ஒரு அளவுக்கு வளர்த்து விட்டது அவங்க தான். அதை நம்ம மறக்க கூடாது. சோ நிறைய அவங்களுக்கு நான் ரிகர்சல் சொல்லவே தேவையில்லை. இதுதான் பண்ணணுமா அப்படின்னா அதை உள்வாங்கி பண்ணுவாங்க. சோ மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல ரொம்ப நல்ல டேலண்டா பண்ணுவாங்க. அப்புறம் வேற யாருன்னு சொல்ல வேண்டியதுன்னா அவ்வளவுதானே. ஓ சதீஷ் சொல்லணும். அப்புறம் சதீஷ் சொல்லணும்னா நாளைக்கு லைக் போட மாட்டான், கமெண்ட் போட மாட்டான். சோ என்னுடைய மச்சான், இவனை நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க. என்னுடைய தாய் மாமனுடைய பையன், பேர் வந்து சதீஷ்குமார். நம்ம வீடியோல நிறைய வீடியோல இவர் நடிச்சிருப்பாரு. சோ இப்போ ஒரு சென்னையில வேலையில இருக்கிறதால நம்ம கூட வீடியோ பண்ண முடியல. சோ இந்த ஃபங்க்ஷனுக்காகவே ஒரு சென்னையில இருந்து வந்தாரு அப்படி சொல்ல சொன்னாரு, நானும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சோ இதுதான் எங்களுடைய டீம். சசி இன்னும் சில நண்பர்களை கூப்பிட்டு இருந்தேன். சோ அவங்களால வர முடியாத சூழ்நிலை, ஞாயிற்றுக்கிழமை அவங்கவுங்களுக்கு வேலைன்றதுனால வர முடியல. சோ இருக்கிறவங்களை வச்சு இந்த நிகழ்ச்சியை நான் நடத்தியிருக்கேன். சோ உங்களெல்லாம் அழைச்சி பண்ண முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கு. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு வரும்போது உங்களை இன்வைட் பண்ணி நான் கண்டிப்பா இது பண்றேன். இதுவரை தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். குடியாத்த குமார் யூடியூப் சேனலை எந்த அளவுக்கு நீங்க டெவலப் பண்ணீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். சோ அதே போலவே எங்களுடைய அடுத்த சேனலான பாப்பா பேர் வச்சிருக்கோம். பாப்பா பேர்னா பாப்பா பேர் ரோஷினி. பாப்பாவுடைய நேமுக்காக அந்த சேனல் நேம் வச்சிருக்கோம், தங்க மகள் குடியாத்தம், குடியாத்த குமார். இது வந்து பாத்தீங்கன்னா தங்க மகள் குடியாத்தம் நான் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட ஊர் குடியாத்தம், அதை நான் மென்ஷன் பண்ணணும். அதனால குடியாத்தம் செட் பண்ணியிருக்கேன். சில பேர் சேனல் சர்ச் பண்றதுல ப்ராப்ளம் இருந்தா இந்த வீடியோக்கு கீழேவே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன். மறக்காம அந்த சேனல்லையும் பாருங்க, நிறைய வீடியோஸ் அதுலயும் நாங்கள் அப்லோடு பண்றோம். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் மட்டும் பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப என்னோட மனைவி ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க, கேளுங்க. ரசிகர்களுக்கு என்ன சொல்லுங்க, எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளிச்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததான் என்னுடைய பெரிய பாப்பா ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. இல்ல உங்களை போல தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் துடுப்பு போகுதுமா? ஓகே ஓகே. உங்களை போல தான் நானும் ஆவலாய் கேட்டு இருக்கேன். ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க. ஓகே. அடுத்ததான் என்னுடைய பெரிய பாப்பா, ரெண்டாவது பாப்பா மைந்திரி. அவங்க சொல்ல தேவையில்ல, நல்லா பேசுவாங்க. அவங்க பேசுவாங்க, நீங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இதுக்கு மேலயும் அடுத்ததான் எங்களுடைய ரோஹினி பேசுவாங்க. வாங்க அங்க போய் நின்றுருக்கீங்க. இந்த ஐடியால டெவலப் ஆச்சு, அதே மாதிரி தங்கம்மாள் ஐடி நீங்க சப்போர்ட் பண்ணும். இதை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஒன்னா டிஸ்கிரிப்ட் கீழே ஒன்னு டைட்டில் ஒன்னா போடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சேனல் எப்படி நீங்க டெவலப் பண்ணீங்களோ அதே போலயும் இந்த ஐடியும் டெவலப் பண்ணணும்னு சொல்றாங்க. அது ஹை ஸ்பீடு மோட்ல பேசுறாங்க. அப்ப நாங்க வீடியோ எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம்னு இப்ப உங்களுக்கு தெரியுதுங்களா? சரி ஓகே. அடுத்துதான் எங்க அம்மா உங்க கிட்ட பேச ஆவலா இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. இந்த தண்ணி வந்து குடிச்சிட்டு வரேன்னு போயிருக்காங்க. ஆமா ஓகே. அவங்க வந்து கோச்சு பாடுறாங்க. இப்போ எங்க தங்கச்சி ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்க டேலண்டா இருக்காங்க. வாங்க பண்ண சொல்லுங்க. நேரடியா போயிட்டு இருக்கு இல்லையா, ஆடியன்ஸ் புரிஞ்சு பண்ணுங்க. சொல்லு ராஜா, உனா மனசுல பட்டு சொல்லு தப்பு இல்ல. மாமாக்காக ரெண்டு வார்த்தை பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நம்ம ஊக்கம் கொடுக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா தயங்கி நிக்கிறத விட எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாலும் அது சிறந்ததா நான் சொல்லுவேன். நீங்களும் அதே மாதிரி பேச கத்துக்குங்க. நம்ம ஆடியன்ஸ் தான் நம்மள எதுவும் தப்பா நினைச்சு மாட்டோம். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னோட மாமா வந்து குடியாத்த குமார் யூடியூப் சேனல் போலவே தங்க மகள் சேனல்லையும் பிரபலப்படுத்தணும், டெவலப் பண்ணணும்னு சொல்றாரு. அவருடைய அன்பு உள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா? சொல்றதுன்னா ஆடியன்ஸ்க்கு சொல்லலாம். எங்க மாமாவுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி தங்க மகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே.
ஓகே ஓகேங்க நீ என்ன சொல்றீங்களா சோ அவங்க வந்து கொஞ்சம் கோச்ச சுபாவம் திரைக்கு பின்னால நல்லா பேசுவாங்க திரைக்கு முன்னால பேச மாட்டாங்க சோ இப்போ நான் ரொம்ப நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சோ இதோட முடிச்சிக்கிறோம் வேற என்ன சொல்றது மறுபடியும் சப்போர்ட் பண்ண உங்க அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்